வெல்கம் டு உமா மேக்ஸ் அகாடமி. இதில் இந்த பதிவில் ஒரு பகுப்பதவர் உறுப்பிலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் ஃபைனல் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே மூணு பதிவு வெளியிட்ருக்கோம், இது நாலாவது பதிவு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பொழிந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பொழிந்த நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், உனக்கு ஒரு வீடியோ, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த இந்து வந்தாலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டல் குறியும் பின்னாடி ஒரு கூட்டல் குறியும் போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ என்னாச்சு, ரெண்டு வேர்ட்ஸாக பிரிஞ்சாச்சு. பொழிக்கு முன்னாடி ஒரு கூட்டல், இந்துக்கு பின்னாடி ஒரு கூட்டல். இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துச்சு பாருங்கள். இந்த இத்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இத்து தான் யார், இந்தோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்கேன் நான். அப்போது இந்த இந்து வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் இந்த இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டு பக்கத்தில் இந்தோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னா இத்து. இத்து எப்போவுமே இந்து வந்தாலே அவருக்கு எப்போவுமே என்ன பண்ணுவார், இந்து வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட வச்சுட்டே இருப்பார். யார் அந்த ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா இத்து. இத்து மட்டும்தான் நீங்கள் போடணும், வேறு எதுவும் போட்டுடக்கூடாது. ஸோ இத்து இந்து அந்த மாதிரி அடுத்தடுத்து வர நம்பர் அந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்தோட ஃப்ரெண்ட்ஸ் யார், இத்து. ரெண்டு பிரிச்சாச்சா, லாஸ்ட்டு ஃபைனல் உயிர் மெய் எழுத்து என்ன இருக்குது, லாஸ்ட்டு தா இருக்குது. அந்த தா என்ன பண்ண போகிறோம், உயிரை தனியாக மெய்யை தனியாக பிரித்து எழுத போகிறோம். இத்துக்குள்ளே என்னென்ன ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது, இத்து ஒன்றும் ஆ ஒன்றும் இருக்குது. நம்ம பிரித்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், பிரித்து எழுதியாச்சா, ஒரு சென்டென்ஸை என்ன பண்ண போனோம், தனித்தனியாக கூட்டல் குறி போட்டு பிரித்து எழுதியாச்சு. அது என்னென்ன பகுதி விகுதின்றத பார்த்துக்கலாம். இப்போது பொழின்றது பகுதி, ஃபஸ்ட்டு ஒரு பகுப்பதை உறுப்பிலக்கணத்தில் முதல் பகுதி என்ன பகுதி, பகுதி. அப்போது பகுதி பொழின்றது தான் என்ன பண்ண போகிறோம், பகுதின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இத்து, இத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து சந்திக்கு வராரு, இந்த சந்திக்கு வராரு. அப்போ சந்திக்கு வர வந்து இத்துன்றது வந்து என்ன பண்ணணும், சந்தி. ஏன்னா இவர் வீட்லேயே இருக்கிறாரு, அவர் வந்து பார்க்கறதுக்கு யார் வராது, புதுசாக வந்தவங்க, அதுவும் அவங்க தானே மீட் பண்ண வராங்க. ஸோ அதனால் இத்துன்றவங்க யார், சந்தி. அப்போது இந்த ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, இத்தை முன்னாடி போட்டுக்குங்க, அதை தனித்தனியாக எழுதிக்கிங்க. இத்துன்றது சந்தி, இந்த இன்னானது விகாரம். அப்போ லாஸ்ட்டு இந்த இத்து, இத்து பார்த்துருக்கோமா, இத்து வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன், இத்து இறந்த கால இடைநிலை. லாஸ்ட்டு ஆ முடிஞ்சிச்சிருக்கு, ஆல முடிஞ்சால் அது என்ன விகுதி, பெயரச்ச விகுதி. அப்போ ஈ ஊல முடிஞ்சால் அது என்ன விகுதின்னு சொல்லியிருக்கோம், வினையச்ச விகுதி. லாஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அதே தான் சேமாக தான் இருக்குது.